டியூப் தமிழ் வணக்கம். மோசமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற கிழக்கு உக்ரைனினுடைய போர்க்களத்திலே ரஷ்யாவினுடைய ஜெனரல் மேயர் கனமேட் பொட்டாஸ்கேவ் பயணித்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு அவர் மரணமடைந்திருக்கின்றார். த மாஸ்கோ டைம்ஸ் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. இது மாஸ்கோவில் இருந்து வரும் நடுநிலை ஊடகமாகும். ரஷ்ய விமானப்படையினுடைய அதி உயர் அதிகாரி இவர் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றார். ரஷ்யாவினுடைய SU-25 போர் விமானத்தில் பறந்து கொண்டிருந்த வேளை இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இவருக்கு வயது 63. ஓய்வு பெற்றிருந்தாலும் கூட ரஷ்யாவினுடைய விமானப்படையில் முக்கிய பணியாற்றி கொண்டிருந்தார். தன்னுடைய ஓய்வுக்கு பின்னரும் என்று கூறப்படுகின்றது. கிழக்கு உக்ரைனின் லுக்கன்ஸ் பகுதியில் பறந்து கொண்டிருந்த பொழுது உக்ரைனியர்களுடைய ஸ்டிங்கர் மிசைல் நடத்திய தாக்குதலில் இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. 2012 நடைபெற்ற ஒரு விமான விபத்தில் இவர் தவறாக விமானத்தை ஓடிய காரணத்தினால் பதவியில் இருந்து நீக்கி வைக்கப்பட்டிருந்தார். இருந்தாலும் பின்னர் பதவியில் தொடர்ந்தார். இவ்வாறு கொல்லப்பட்ட ரஷ்ய ஜெனரல்களுடைய எண்ணிக்கை இதுவரை 12 உயர்வடைந்திருக்கின்றது. ஆனால் ரஷ்யா தன்னுடைய கணக்குகளில் வெறும் 2 பேரை மட்டுமே காட்டியிருக்கின்றது. 31 ரஷ்யாவினுடைய விமானப்படை விமானிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதில் 9 பேர் 50 வயதுக்கு கூடியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலை நாடுகளில் இருந்து சென்ற அதிநவீன ஸ்டிங்கர் மிசைல்ஸ் காரணமாக ரஷ்ய விமானங்கள் வௌவால்கள் சுட்டு வீழ்த்தப்படுவது போல விழுந்து கொண்டிருப்பது கவனிக்கத்தக்கது. ஆனாலும் போர்க்களத்தில் ரஷ்யா தன்னுடைய உக்கிரத்தை தணிக்கவில்லை என்பதையும் மறுக்க முடியாது. இப்பொழுது வெளியாகி இருக்கும் புகைப்படங்களின் படி ரஷ்யா உக்ரைனினுடைய கிழக்கு பகுதி மற்றும் தெற்கு பகுதியிலே பெருந்தொகையான நிலப்பகுதியை விழுங்கும் பணியை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டிருக்கின்றது. 1990 ஜோர்ஜியா மோல்டோவா பகுதியில் பல பகுதிகளை ரஷ்ய கரடி தன்னுடன் கடித்து இணைத்துக் கொண்டது போல இப்பொழுது உக்ரைனினுடைய பகுதிகளை ரஷ்யா பெருமளவில் விழுங்கியிருக்கின்றது. 1954 இருந்தே உக்ரைனுக்கு சொந்தமாக இருந்த கிரிமியா குடாவை ஏற்கனவே ரஷ்யா 2014 கைப்பற்றி தன்னோடு இணைத்து விட்டது. இப்பொழுது கிழக்கு உக்ரைனின் முக்கிய பகுதிகளை தன்னோடு இணைத்துக் கொண்டிருக்கின்றது. லுக்கன்ஸ் பகுதியில் ஏறத்தாழ 95% ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது. சோவியத்தில் இருந்து பிரிந்த 14 ஸ்டேட்கள் இருக்கின்றன. 1999 சோவியத் தகர்ந்த பொழுது இழந்து போன இடங்களை இணைக்கின்ற பணியை இப்போதைய ரஷ்ய அதிபர் செய்து கொண்டிருக்கின்றார் என்றும் பழைய சோவியத் பேரரசு கனவுகளின் மிதப்பு நிலை இது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ரஷ்யாவிற்கு ஆதரவான வடகொரியா அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் கிழக்கு பசிபிக் பிராந்தியத்தில் சென்றிருந்த பொழுது 3 ஏவுகணைகளை ஏவி பரிசோதித்த காரணத்தினால் அவருக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் வந்த தீர்மானத்தை ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து வீட்டோ அதிகாரத்தை போட்டு தடுத்திருக்கின்றன. 15 உறுப்பினர்களை கொண்ட பாதுகாப்பு சபையில் 13 பேர் எதிராக வாக்களித்தும் அந்த பிரேரணை தோற்று போயிருக்கின்றது. இதற்கிடையில் உலகம் முழுவதிலும் மிகப்பெரிய தானிய நெருக்கடியும் பட்டினியும் ஏற்பட்டிருக்கின்றது. இதை தடுக்க உதவ வேண்டும் என்று ரஷ்ய அதிபருக்கு இத்தாலிய பிரதமர் தொலைபேசி வழியாக பேசியிருக்கின்றார். அத்தருணம் ரஷ்ய அதிபர் தமது நாட்டின் மீது மேலை நாடுகள் விதித்த தடைகளை எல்லாம் விலத்துவீர்களாக இருந்தால் உலக தானிய பற்றாக்குறை உணவு பஞ்சத்தை தீர்க்க குறைக்க தான் உதவி செய்வதாக கூறியிருக்கின்றார். உக்ரைனினுடைய தானிய ஏற்றுமதிகளை எல்லாம் கருங்கடல் பிராந்தியத்தில் துறைமுகங்களுக்கு தடை போட்டு அவர் தடுத்து வைத்திருக்கின்றார். இதனால் ஏற்றுமதிகள் முற்றாக தடைப்பட்ட நிலை இருக்கின்றது. 70 வரையான கப்பல்கள் உக்ரைனில் இருந்து சோளம் கோதுமை போன்றவற்றை ஏற்றி செல்வதற்கு காத்திருக்கின்றன. அனுமதி வழங்கப்படவில்லை. ரஷ்ய அதிபர் அமைதிக்கு தான் இணங்க முடியாது என்று தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய உக்கிரமான தாக்குதல் காரணமாக உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி ரஷ்ய அதிபருடன் தான் பேச தயார் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார். ஆனால் ரஷ்ய அதிபர் அதை மறுத்துவிட்டார். மேலும் முன்னைய அமெரிக்க ராஜதந்திரி கென்ரி ஹீசிங்கர் அவர்கள் உக்ரைன் இனிமேல் போரை நிறுத்தி ரஷ்யாவுடன் புதிய வரைபட ஒப்பந்தத்தை செய்து ரஷ்யாவினுடைய பகுதிகளை விட்டுக் கொடுக்க வேண்டும், வேறு வழியில்லை என்று பேசியிருந்ததை உக்ரைனிய அதிபர் மறுத்திருக்கின்றார். தங்களுடைய நாட்டினுடைய நிலத்தை இழக்க தயார் இல்லை என்று அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் பெருமளவு நிலங்களை ரஷ்யா கபலீகாரம் செய்துவிட்டது என்பது உண்மைதான். இந்த இக்கட்டான நிலையில் அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது? ரஷ்ய அதிபர் யாருடைய பேச்சையும் கேட்க தயாரில்லை. அவர் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கின்றார். கல்லூலி மங்கன் போன வழி, காடுமலையெல்லாம் தவிடுபொடி என்று தவிடுபொடியாகி கொண்டிருக்கின்றது உக்ரைன். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.